ஹாய் फ्रेंड्स எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படினா என்னடா கிச்சன் குள்ள எல்லாம் வேற ஒரு புது இடமா இருக்குன்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணு இல்ல, கிச்சன் குள்ள இருந்து ஸ்டுடியோக்குள்ள நம்ம வந்து என்னோட திங்ஸ் வந்து நான் ஒரு பக்கம் வச்சிட்டேன். ரெண்டு ரூம் இருக்கு, அவருக்கு ஒரு ரூமை தள்ளிட்டேன், நான் ஒரு ரூம்ல, இந்த ரூம்ல எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வந்து இங்க வந்து செட் பண்ணிட்டேன். இனிமேல் குக்கிங் வீடியோ எல்லாம் பாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கே வந்து குக்கிங்ல ஏதாவது ஒண்ணு வந்துரும், நீங்க கேட்டது கண்டிப்பா வந்துரும். இந்த டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வந்து இந்த டேபிள் வாங்கியிருந்தோம், அதுலயே வந்து இதெல்லாம் செட் பண்ணிருக்கோம். கிச்சன்ல இல்லாம கிச்சன்ல இருந்து தனியா கொண்டு வந்தாச்சு இத. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம் அப்படின்னா பிரியாணி தாங்க. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுனால பிரியாணில ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு சிக்கன் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி நம்ம வந்து நம்ம விலாக் சேனல்ல வந்து சிக்கன் வந்து டேஸ்ட் தான் பண்ணி போட்டு இருப்போம், ரிவ்யூ தான் பண்ணி பாத்திருப்போம். இன்ன வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து சிக்கன் பிரியாணி சமைச்சு பார்த்ததில்ல. ஓகே, சமைக்கலாம். என்னென்ன பொருள் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பாக்கறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பச்சடி தயிர் வெங்காயத்துக்கு வந்து தயிர், தக்காளி, கேரட், புதினா, மல்லித்தலை, தயிர் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகாலாம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, தயிர் வெங்காயம். அதனால இதை ஓரமா வச்சிடலாம். சொல்லிட்டு அதுல போட்டிருக்க திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நான் வந்து அரை கிலோ பிரியாணி செய்ய போறேன். அதுக்கு வந்து அரை கிலோ அரிசியும் அரை கிலோ சிக்கனும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அரை கிலோ அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, நான் வந்து அடுத்த திங்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடறேன் உங்களுக்கு. எண்ணெய், இஞ்சி 100, பூண்டு 100 போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, ஒரு தயிர் பாக்கெட்டு, ரெண்டு நெய் பாக்கெட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு லெமனை ரெண்டா கட் பண்ணி அதுல உள்ள கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகாவ நேரா கீறி எடுத்து வச்சிருக்கேன். புதினா தேவையான அளவு, வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி வந்து 6 தக்காளி போட்டிருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். என்ன சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே சொல்லிருப்பேன், கண்டிப்பா பாத்துருப்பீங்க. ஓகே, நான் வந்து எப்படி எல்லாம் சமைக்கிறேங்கிறத பாக்கலாம். ஓகே, நான் அங்க இருந்து கேஸ் பத்த வச்சிடறேன். நான் வந்து குக்கர்ல தான் சமைக்க போறேன். ஓகே, எப்படி சமைக்க போறேன்றத பாருங்க. அடுப்பு பத்த வச்சு சட்டி காஞ்சிருச்சு. இதுல வந்து நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, நான் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன், சூடாயிருட்டும். அது கூட வந்து ஒரு நெய் பாக்கெட், 10 ரூபாய் நெய் தான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து நிறைய நெய் சேர்த்துக்க மாட்டாங்க, எதனாலனா தகட்டும் அப்படின்றனாலதான் நான் வந்து 10 ரூபாய் சின்னதா எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 10 ரூபாய் நெய்யும் ஊத்திட்டேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நான் வந்து நெய்யும் எண்ணெயும் ஊத்தி நல்லா ஹீட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன சேர்க்க போறோம்னா பட்டை கிராம்பு தான் சேர்க்க போறோம். நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் டேஸ்டா இருக்கும். இத வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்கிக்கணும். எதனால ப்ரௌன் கலர்ல வரைக்கும் வதக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ஸ்மெல்லு வந்து டேஸ்டா இருக்கும். செகண்ட் வந்து சீக்கிரம் வந்து பிரியாணி கெட்டு போகாது. அந்த ஸ்டேஜ் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வந்து ப்ரௌன் கலர்ல வரணும் இல்லையா, அது வரைக்கும் நான் வந்து நல்லா கிளறிக்கணும். இப்ப வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகா நான் 3 தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தியா தர்னேஷ் எல்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் 3 தான் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, 4-5 தக்காளி நான் வந்து எடுத்து நல்லா சின்ன சின்னதா அரிக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வந்து தக்காளி பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். அதையும் வந்து நான் வதக்கிட்டு காட்டுறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன போட போறோம்னா இஞ்சி 100, பூண்டு 100 ஃப்ரெஷ்ஷா எடுத்து கழுவி அரைச்சு வச்சிருக்கேன், அதை தான் ஆட் பண்ண போறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போறேன்.
போட்டுட்டேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த மாதிரி ஆயில் வந்து மேல வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் தடவை தான் பிரியாணி செய்றேன். எங்க அம்மா எல்லாம் செஞ்சிருக்காங்க, நல்லா செய்வாங்க, டேஸ்டா செய்வாங்க. நான் இப்பதான் செஞ்சிருக்கேன், முன்னாடி செஞ்சிருக்கேன், அது வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ரீசனா செய்யறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருந்தா நான் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நான் கட் பண்ணி தயிர ஊத்திக்கிறேன். தயிர் ஊத்திக்கலாம். நான் வந்து முக்காவாசி ஊத்திக்கிட்டேன். ஓகே, முக்காவாசி தயிர் ஊற்றியாச்சு. நல்லா வந்து கிளறிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஆகணும் இல்லையா, அதனாலதான் எல்லாத்தையும் மிக்சர் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்மெல்லே வந்து வேற லெவல்ல வருது. எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, அடுத்தது வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து எல்லாத்துலயும் மிக்சர் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா சால்ட். நீங்க வந்து தூள் உப்பா இருந்தாலும் சரி, கல் உப்பா இருந்தாலும் சரி, எந்த உப்பா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வந்து தேவையான அளவு போட்டுட்டேன். ஏன்னா எதனால இப்ப வந்து நான் உப்பு போட்டேன்னா, நம்ம வந்து நல்ல கிளறையில அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டோம் இல்லையா, அதுல வந்து நல்லா மிக்சர் ஆகணும் இல்லையா, டேஸ்டா இருக்கணும் இல்லையா, அதனால வந்து நான் வந்து போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா வந்து கிளறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து புதினாவை நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து கழுவி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது புதினா மட்டும்தான், மல்லித்தலை வந்து லாஸ்ட்ல தான் போடணும். அப்பதான் வந்து வாசனை அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி வாசனையா இருக்கும். இது ஏன் இப்பயே போட்டேன்னா, இது வந்து இப்பயே இந்த தக்காளி வெங்காயத்துல அந்த எசன்ஸ் இறங்கி நல்லா வந்து கலர் கொடுக்கும் இல்லையா, அதனாலதான் நல்லா வாசம் கொடுக்கும், அதனாலதான். ஓகே, புதினாவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்க போறோம்னா மசாலா, பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன், 50 கிராம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதையும் அந்த மசாலாவையும் நல்லா வந்து கிளறிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் மிக்சர் ஆகணும் இல்லையா, அதனாலதான். ஓகே, நான் வந்து நல்லா மிக்சர் ஆயிட்டேன். எப்படி இருக்குன்னு வந்து பக்கத்துல பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கு. இப்படியே சாப்பிட்டு போல இருக்கு எனக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கறிய சேர்த்துக்கணும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷா மஞ்சத்தூள் உப்பு போட்டு 3 தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கறியை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கி உப்பெல்லாம் நல்லா வந்து அது சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம சிக்கனை போட்டோம்னா சிக்கன்லயே அந்த மசாலா எல்லாம் சேர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். நான் இப்ப கிளற போறேன். ஓகே, கிளறினதுக்கு அப்புறம் கறியை போட்டு நல்லா வந்து மிக்சர் பண்ணிடணும். மிக்சர் பண்ண மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கிளறிக்கணும். நான் வந்து நல்லா கிளறிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு லெமனை வந்து 2 கட் பண்ணி கொட்டைய ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன், அத வந்து நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்க போறேன். ஓகே, ஒரு லெமனை பொழிஞ்சாச்சு, ஹாஃப் லெமன் பொழிஞ்சாச்சு, இன்னும் ஹாஃப் லெமன் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா என்ன ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெசிபி நாளைக்கே வரும். என்ன ரெசிபி வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க, கண்டிப்பா நாம வந்து குக்கிங் பண்ணிடலாம். எலுமிச்சம்பழ சாறை வந்து ஜூஸா வந்து ஊத்தியாச்சு, அதை வந்து நல்லா வந்து கறியில படுற அளவுக்கு வந்து நம்ம நல்லா கிளறிக்கலாம், மிக்சர் பண்ணிக்கலாம். அந்த ஜூஸ் வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி, கறியில எல்லாம் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் எனக்கு அரை கிலோ அரிசி வந்து இதுல வந்து ரெண்டரை டம்ளர் வந்துச்சு. அரிசி ஒரு டம்ளருக்கு வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துப்பேன். இப்ப இந்த இதுல வந்து ரெண்டரை டம்ளர் போட்டுக்கனால வந்து நான் வந்து மூணு நாலு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதுல நான் வந்து அலந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணி என்ன பண்ண போறேன்னா இப்ப வந்து ஊத்த போறேன். தண்ணியை ஊத்தி அதை கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போட போறோம். இத வந்து நல்லா வந்து ஊத்தி கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஊத்தியாச்சு. நல்லா வந்து கொதி வரும் இல்லையா அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து கொதி வரமுடியே நம்ம இங்கிட்டு வந்து செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் தக்காளி வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி உப்பு தக்காளி எல்லாமே போட்டிருக்கேன். மல்லித்தலை எல்லாமே தயிர் எல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கேன். எதனாலன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா பிரியாணி ரெடி ஆன உடனே சாப்பிடலாம் இல்லையா. அதுக்குதான் வந்து மிக்சர் பண்ணி வச்சிடறேன். அதனால வந்து தயிர் எல்லாம் ஊத்தி நல்லா கிளறி வச்சுட்டோம்னா நல்லா அந்த வெங்காயத்துல தயிர் ஊறி அந்த வெங்காயத்துல எசன்ஸ் எல்லாம் தயிர்ல இறங்கி வேற லெவல்ல இருக்கும். ஓகே நான் வந்து பிணைஞ்சு வச்சிடறேன். அதுக்கு வந்து கொதி வரட்டும். கொதி வரும்போது இதை ரெடி பண்ணணும் இல்லையா. அதனாலதான் எப்படி இருக்கும் பாத்தீங்களா தக்காளி மல்லித்தலை பச்சை மிளகாய் வெங்காயம் தயிர் வேற லெவல்ல இருக்கு. வெங்காய பச்சடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணிலையும் கொதி வந்துருச்சு பாருங்க கொதிய. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அரிசியை தான் சேர்த்துக்க போறோம். நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். அரிசிய நல்லா வந்து ஊறிடுச்சு. நான் வந்து எத்தனை பேத்துக்கு சமைக்கிறேன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேத்துக்கு ஆறு ஏழு பேத்துக்கு சமைக்கிறேன் பிரியாணி. நீங்க இந்த இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு எங்க போனீங்க, கோயிலுக்கு போனீங்களா, பார்க்குக்கு போனீங்களா, வீட்டுல என்ன ரெசிபி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அதனாலதான் வந்து சரி சாப்பாடு வந்து இந்த மாதிரி சமைச்சிடலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தனால சாப்பாடு வந்து இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல. மணி நாலு அஞ்சு மணி ஆக போகுது. எப்படியோ ரெடி ஆகி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து டைம் ஆயிருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே வந்து அரிசி எல்லாம் போட்டுட்டேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் போட்டுட்டு மூடி வச்சிட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாக்கலாம். பிரியாணிக்கு போட்டது மசாலா எல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு. தயிர் வெங்காயத்துக்கெல்லாம் ஊத்துனதுனால இதையும் நான் வந்து கீழே வச்சிடறேன். என்னென்ன பொருள் அது சட்டி காயமொழி என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. கிட்ட நான் வந்து அதே மாதிரியே கால் கிலோ இது கறி எடுத்துட்டு வந்திருக்கேன் கிரேவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை எண்ணெய் இங்க இருக்கு, உப்பு இது வந்து பிரியாணிக்கு போடுறது அது தனியா வச்சிடலாம். பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலா, மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லித்தலை, மூணு பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டு தக்காளி, மூணு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். நான் எப்படி செய்யறேங்கிறத பாக்கலாம். எண்ணெய் வந்து சட்டி வந்து சூடாயிருச்சு. இதுல வந்து எண்ணெயை ஊத்திக்கிடுவோம்.
நீங்க என்ன சமையலுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த எண்ணெய் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து பட்டை கிராம் போட்டுக்கிறேன். பட்டை கிராம் போட்டாச்சு. அது கூட வந்து நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் அரைச்சு வச்சிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கப்பா. ஏற்கனவே அரைச்சு ஸ்டோர் பண்ணதுதான். பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்க வெங்காயம் வச்சுக்கிறேன். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும். அதே மாதிரிதான் வதக்கி நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேஸ்டி கிடைக்கும், செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். நம்ம எல்லாமே வந்து நம்ம வதக்கறதுலயும் நம்ம வந்து எல்லா பொருளையும் ஆட் பண்றதுல எல்லா அளவு முத வந்து அளவு முக்கியம், ரெண்டாவது வந்து நம்ம வதக்கிறது முக்கியம், மூணாவது வந்து நம்ம அதை நல்லா வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது முக்கியம். இதை வந்து நல்லா வந்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். ப்ரௌன் கலர்ல வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போறோம் அப்படின்னா வந்து தக்காளி தான் சேர்த்துக்க போறோம். தக்காளியும் சேர்த்துக்கலாம், அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எதனால அப்படின்னா தக்காளி வெங்காயத்துல உப்பு வந்து நல்லா சேர்ந்தணும் இல்லையா, அதனால தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து எதுக்குமே வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கல்லுப்புலதான் அளவு தெரியும், அதனால கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த உப்பு வந்து அளவு தெரியும், எனக்கு இதுலதான் நான் வந்து போட்டு எனக்கு இதுலதான் பழக்கம் அப்படின்னா வந்து அந்த உப்பை எடுத்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு போடுங்கிறேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விதுக்கு தனியா அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஸ்பூன் போட்டுட்டேன். அதையும் வந்து நம்ம வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து கருவேப்பிலையும் மல்லித்தலையும் எடுத்து வச்சிருக்கேன், அதை தூவிக்கிறேன். ஓகே, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து மசாலா எடுத்து வச்சிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். நீங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இது பெரிய பாக்கெட், 100 கிராம் பாக்கெட்னால நான் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நல்லா வந்து கிளறி விட்டுட்டு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதுல சேர்க்க போறேன். ஓகே, கிரேவில நல்லா வந்து தக்காளி வெங்காயத்துல சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வச்சிடலாம். கறி வேற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க, ஏன்னா இது கிரேவி இல்லையா. நான் வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கறி வேகணும் இல்லையா. ஓகே, நான் வந்து கறி வேகிற அளவுக்கு நல்லா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் வந்து எல்லாம் வதக்கியாச்சு. இந்த வந்து கறி வந்து நல்லா வேந்துட்டு கிரேவி ஆனதுக்கு அப்புறம் பிரியாணி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட எல்லாம் பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விசில் வந்து நல்லா அடங்கிருச்சு பாருங்க, அடங்கிருச்சு. கிரேவி வந்து நல்லா கறி எல்லாம் வேந்து நல்லா இது பண்ணியாச்சு. தயிர் வெங்காயம் சூப்பர் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து இதை ஓபன் பண்ண வரேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிளறி கிளறி போமா, பார்த்து ஓரமா கிளறுங்க. எதனால அப்படின்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும், உடஞ்சிச்சுன்னா அவ்வளவா டேஸ்டா இருக்காது. சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, வேற லெவல்ல இருக்கு. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து காட்டுறேன் உங்களுக்கு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், மல்லித்தலைய மேல தூவி விட்டு கிண்டணும், ஏன்னா அப்பதான் அந்த எசன்ஸ் இறங்கி செம்மையாயிடும். எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஓகே ஓகே ஓகே, அத ஒரு கலர் கலப்போம். இப்ப நான் வந்து என்னோட பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். பிளேட்ல எடுத்து வச்சிட்டு இது ஒரு வாய் எடுத்து வைக்க போறேன், வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிரேவி கொஞ்சம் வச்சுக்கிறேன். என்னோட கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல. பச்சடி கொஞ்சம் வச்சுக்கிறேன்.
எனக்கு ஸ்பூன்ல எல்லாம் சாப்பிட பிடிக்காது. என்னதான் சாப்பிட்டாலும் நம்ம கையில சாப்பிடற மாதிரி வராது இல்லையா? ஸ்பூக்க மூடி சுத்தி விட்டுருச்சு. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் காட்டிடுறேன் உங்களுக்கு. சூடா இருக்கே. அப்பா கொதிக்குது. ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. ஆக்கல வைக்கவே எச்சு வருது. தயிர் பச்சரிசி டேஸ்ட் சொல்றேன். அதுவும் சூப்பரா இருக்கும். இப்ப கிரேவி. வேற லெவல்ல இருக்கு. மூணுமே அவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன் தெரியல. ஆனா வேற லெவல்ல இருக்கு. செம்மையா இருக்கு, டேஸ்டா இருக்கு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரம்ஜான் இன்னைக்கு வந்து முதல் தேதி நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாய் பாய். வாழ்க தமிழ். சாப்பிட்டுட்டே இருக்கும் போல.